கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் வந்துட்டு அபிநய் தான் எவிக்ட் ஆகியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்துட்டுருக்கு. இந்த எவிக்ஷனில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது அபிநய் தான் வந்துட்டு எவிக்ட் ஆக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக வருண் வந்துட்டு அபிநய் கிட்டே பேசும் பொழுது நீ தான் இந்த வாரம் எவிக்ட் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு நானுமே 100% நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அபிநயே ஒரு சில இடத்துல மற்ற கண்டஸ்டன்ஸோட பேசும்பொழுது இந்த வாரம் நான் தான் போவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தார். காரணம் என்னென்னா மற்ற கண்டஸ்டன்ஸை விட அவருக்கு தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நாமினேட் ஆகும்போதெல்லாம் கம்மியான ஓட் வாங்கிட்டு இருந்தார். அதன் அடிப்படையில் எல்லாருமே வந்துட்டு அபிநய் தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதனால் கமல் சார் வந்துட்டு அபிநயோடைய நேமை அனௌன்ஸ் பண்ணதுமே யாருக்குமே வந்துட்டு பெரிய சாக்கெல்லாம் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு எமோஷனல் ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அபிநய் வந்துட்டு யார்கிட்டையும் பெருசாக ஒன்றும் இன்வால்வ் ஆகிலாம் பழகலை. ஆனால் ஒரு சிலர்கிட்ட வந்துட்டு அவருடைய பாண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு. முக்கியமாக பிரியங்கா, பாவனி, அக்ஸரா, வருண் இவங்கள்லாம் சொல்லலாம். இதில் பாவனிக்கும் இவருக்கும் நடுவில் ஏற்பட்டிருந்த பிரச்சனையை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியும். இதை பற்றி வந்துட்டு பெருசாக எதுவும் பேசலை. ஆனால் பாவனிக்கிட்ட வந்துட்டு உன்னோட கேமை நீ நல்லபடியாக விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா, அக்ஸரா அவங்கக்கிட்டலாம் பேசும்பொழுது ஐ நோ தட் நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன், நான் தான் வந்து எவிக்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபினாலேயில் வந்து நம்ம சந்திக்கலாம், கடைசி வரைக்கும் இருந்து நல்லபடியாக கேமை விளையாடணும் நீங்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. மேலும் ராஜு, நிரூப் இவங்ககிட்டலாம் பேசும் பொழுது அதே மாதிரி எல்லாருக்குமே அவருடைய பெஸ்ட் விஷஸை வந்து சொல்லியிருக்கிறாரு. கேமை வந்து நல்லபடியாக விளையாடுங்க, வெளியில் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. கமல் சார்கிட்ட ஸ்டேஜில் இருந்து பேசும் பொழுது கமல் சாருமே வந்துட்டு அவருக்கு சூப்பராக அட்வைஸ் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக அவங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய ஃபேம் அவருக்கு இருக்குது அப்படின்னாலும் அவருடைய இன்புட் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே தேவைப்படுது. ஸோ உங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கணும். இங்கே நீங்கள் வந்துட்டு கடைசி 1 வீக்கில் வந்து சூப்பராக விளையாடிருந்தீங்க. இதே ஆட்டத்தை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து விளையாடிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். மக்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக ஓட் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இடையில 2-3 வாரம் நீங்கள் முன்னாடியே வந்து சேவ் பண்ணப்பட்டிருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கேமை நல்லா விளையாடுனீங்க, மக்களுமே வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக ஓட் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் தக்க வச்சுக்கிறணும், வளர்த்துக்கிறணும், நீங்கள் வந்துட்டு இதை உங்களுடைய லைஃப்பில் எப்பயுமே கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாராம். அபிநயமே பேசும் பொழுது நான் உங்ககிட்ட நின்று பேசுறது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் தான், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய அட்வைஸை நான் லைஃப்பில் எடுத்துக்கிட்டு பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், அதே மாதிரி எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருக்குமே நன்றி, 76 டேஸ் வந்து நான் கண்டஸ்டன்ஸோடு சேர்ந்து இருந்திருக்கேன், அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சில இடத்துல மற்றவங்களோட சேர்ந்து மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் எல்லாமே வந்துட்டு ஒரு கேம் தான். கேமை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எல்லாருமே நண்பர்கள் தான். ஸோ எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னுடைய ஃபேமிலியை நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த பிக்பாஸோடைய மெமரிஸ் என்னுடைய லைஃப் லாங் இருக்கும் அப்படின்ற மாதிரி அபிநயமே பேசிட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ நீங்கள் அபிநயோடைய எவிக்ஷன் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க, எவிக்ட் ஆகிற டயத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பற்றி கேட்டிருப்பீங்க, உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் என்னன்னு சொல்லிட்டீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.